ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ்லேருந்து ஆர்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸில் உள்ள ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3, அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம சேனல்லே சொல்லியிருப்போம், இன்றைக்கி பெரிய நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இன்னிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த ஷார்ட் நோட்டீஸ் சொன்னப்போ பார்த்தீங்கன்னாக்கா 9000+ வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9000+ தான், ஆனால் 10,000-கிட்டேயும் நெருங்கிடுச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9,995 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 10,000-க்கு ஒரு 5 வேகன்சி தான் கம்மி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000-க்கு மேலே வந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 ஸ்டேட்டில் வேகன்சி சொல்லவே இல்லை, அதையும் ஆட் பண்ணாக்கா கண்டிப்பாக 10,000-க்கு மேலே போயிடும். இந்த வருஷம் ஒரு நல்ல வேகன்சி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்குமே நிறையா வேகன்சி இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் இந்த எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஎன்பிஎஸ் அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கே ட்ரை பண்ணுறது போல கொஞ்சம் டிகிரி முடித்தவங்க இந்த பேங்கிங் சைட்லாம் ட்ரை பண்ணாக்கா சீக்கிரமாகவே ஜாப் கிடைக்கும். 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு பேங்கிங் ஜாபே வாங்கிட முடியும். அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு எக்ஸாமே பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதனால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு வேகன்சிக்கு தமிழ் நல்லா தெரிஞ்ச லோக்கல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க, அதனால் தமிழ் தெரிஞ்ச கேண்டிடேட் தான் நம்ம தமிழ்நாடு வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்துருவோம். இதோட நோட்டிஃபிகேஷன் PDF எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3, அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் மட்டுமே 5,585 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, இன்டர்வியூமே கிடையாது, எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும். 7/6/2024 இன்னிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 27/6/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணும், ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலே வீடியோ போடுறேன், அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் எண்டு இல்லைனா செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பரில் நடக்கும், செப்டம்பர் அக்டோபர்லேயே ரிசல்ட் வந்து ஜான்வரிலாம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கையிலேயே கொடுத்துருவாங்க. ஒரு 6 month ப்ராசஸ் தான் பேங்கிங் எக்ஸாம் எப்பவுமே, அதனால் 6 மாதத்துக்குள்ளேயே ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு கிராம வங்கிக்கான போஸ்டிங்ஸ் தான் இருப்பாங்க. தமிழ்நாடு கிராம வங்கினாக்கா பாண்டியன் பல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மதுரைக்கு இந்த பக்கம் சவுத்துலாம் பாண்டியன் சொல்லுவாங்க, மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பல்லவன் கிராம வங்கின்னு சொல்லுவாங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்து சேலம் தான், தமிழ்நாடு தான். லோக்கல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு வேகன்சிக்கு. அடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே குரூப் பி வகையில் வரும். அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாமே 18-28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம், அதாவது MBC BC கேண்டிடேட்க்கு ஒரு 3 வருஷம், SC ST கேண்டிடேட்க்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. PWD கேண்டிடேட்னாக்க ஒரு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கனாக்கா ஒரு 31-33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜென்ரல் வேகன்சிக்கு அதாவது ஏஜ் லிமிட் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் அப்ளை பண்ணுறீங்கன்னா 2/6/1996 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 1/6/2006 அப்புறம் பிறந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலாக்ஸேஷன் இல்லாமல், ரிலாக்ஸேஷனோடு சேர்த்துனாக்க ஒரு 3 வருஷம் 5 வருஷம் குறைச்சிக்கோங்க. ஓபிசினாக்கா 1993 வரும், SC ST 1991 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ ஆஃபீஸர் போஸ்ட், அதாவது அந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3. ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்கன்னா 18-30 வயசு வரைக்கும், இதுக்குமே எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. SC ST 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், PWD கேண்டிடேட்னாக்க 10 வருஷம் கொடுப்பாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு 21-32 வயசு, ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்கு 21-40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். SC ST கேண்டிடேட்க்கு 5 வருஷம், ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 வருஷம், PWD கேண்டிடேட்க்கு 10 வருஷம், எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு அதுக்கேற்ற மாதிரி 3 வருஷம் 8 வருஷம்னு ரிலாக்ஸேஷன் உண்டு. விடோஸ் டைவர்ஸ் உமன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 35-38-40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும், லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தால் டிசரபிள்னு சொல்லியிருக்காங்க, கம்பல்சரிலாம் கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் வந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் சொல்லி இந்த அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர், அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த டிகிரி முடிக்கலாம், வேறு டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். சப்போஸ் அந்த கேண்டிடேட் இந்த கேண்டிடேட்லாம் முன்னாடி இருந்தாங்க மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா எந்த டிகிரினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் தேவைன்றிருக்காங்க.
எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதுக்குமே. அடுத்த ஆஃபீஸர் ஸ்கேல் டூவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜருக்கு பேச்சுலர் டிகிரி தான், அதுலேயும் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி என்னென்ன டிகிரியில் முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வருஷம் பேங்கிங் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போஸ்டிங், அந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 எல்லாமே. ஸ்கேல் 2லேயே அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க, அந்த ஐடி கேட்டகரி, அது மட்டும் இல்லாமல் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லா ஆஃபீஸர். இதில் பார்த்தீங்கன்னா அந்தந்த மேஜருக்கு ஏற்ற மாதிரி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லிப்பாங்க. ஐடினாக்கா அந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். சார்ட்டண்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த சார்ட்டண்ட் அக்கௌண்ட் சிஏ முடிச்சிருக்கணும். லா ஆஃபீஸருக்கு பேச்சுலர் டிகிரி லா முடிச்சிருக்கணும். எல்லாத்துக்குமே 1 வருஷம், 2 வருஷம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. அந்த ட்ரெஷரி ஆஃபீஸருக்குலாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும், மார்க்கெட்டிங்க்கு எம்பிஏ முடிச்சிருக்கணும், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு பேச்சுலர் டிகிரியே அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஆனால் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 அதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கோ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அந்த லோக்கல் லாங்குவேஜில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 8வது வரைக்கும் அந்த ஸ்டேட்டோட தமிழ் மீடியம், நம்ம ஸ்டேட்னாக்கா தமிழில் எடுத்து படிச்சிருக்கணும்னு இருக்காங்க. அப்படி இல்லை ஒரு 6 மாதம் ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் தமிழை நல்லா ப்ரொஃபிஷியன்சியாக அந்த லோக்கல் லாங்குவேஜ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் தான் கிடைக்கும். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்னாக்கா 175 ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த ஓபிசி அதர்ஸில் வரவங்களுக்கு 850 ரூபா சொல்லியிருக்காங்க. 850 ரூபா அப்படின்றது இந்த மாதிரியான பேங்கிங் ஜாபுக்குலாம் ஒரு ஒர்த்து தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்டார்டிங்கே 25,000 மேலே 27,000-30,000 சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜோனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். மேனேஜர் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் சேலரி கிடைக்கும், 45,000, 40,000, 50,000 அந்த மாதிரியான சேலரிலாம் கிடைக்கும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 உண்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் ஸ்கேல் 1, 2த்துக்குமே. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரிலிம்ஸில் ரீசனிங்கும் அந்த ஆப்டி நியூமரிக்கல் எபிலிட்டிலேருந்து கேட்பாங்க. ஸ்டார் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் எழுதலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்லேயும் எழுதலாம், இல்லை ஹிந்திலையும் எழுதலாம், இல்லை இங்கிலீஷ்லையும் எழுதலாம், உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் எழுதலாம். 80 கொஸ்டின், 80 மார்க்குக்கு 45 நிமிஷம் நடக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு அதே மாதிரி தான் ரீசனிங், ஆனால் ஆப்டி கேட்பாங்க. ஆப்டி அது வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி, இது வந்து ஆப்டி ரிலேட்டடாக கொஸ்டின் வரும். 80 கொஸ்டின், 80 மார்க்குக்கு 45 நிமிஷம், தமிழ்லேயும் நீங்கள் இந்த எக்ஸாமையும் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கான மெயின்ஸ் எக்ஸாம் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லைனா ஹிந்தின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. 4A, 4B நீங்கள் 2த்தில் ஏதோ 1 எடுத்து எழுதுனா போதும். நீங்கள் இங்கிலீஷ் கூட எழுதலாம், ஹிந்தி எழுதாமல் கூட இருக்கலாம், ஓகேவா? அது வந்து எய்தர் தான், ஏதோ ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இங்கிலீஷை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழே எழுதலாம், ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 200 கொஸ்டின், 200 மார்க்குக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கும் அதே மாதிரி தான், ரீசனிங் அதே மாதிரி, அந்த 4A, 4B வந்து சாய்ஸ் தான், இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி. ஏன்னா மெயின்ஸில் வந்து இங்கிலீஷ்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் கேட்பாங்க கிராமர் ரிலேட்டடாக. மற்ற இதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணாலே போதும், 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். கேண்டிடேட் கேன் ஆப்ட் எய்தர் 4A or 4B தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் ஏதோ ஒன்று எடுத்து எழுதுனா போதும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 லாங்குவேஜில் எதுலனாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழே எழுத முடியும். அடுத்து அந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்குலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 வைக்க மாட்டாங்க, ஒரே எக்ஸாம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் நடக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட் அப்படின்றனால தமிழில் வைக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகன்சி கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் வேகன்சி அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஃபினான்சியல் அவேர்னஸ், அந்த ஆப்டி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி அப்படின்னு சொல்லி 200 கொஸ்டின், 200 மார்க்கு கேட்பாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னாக்கா அந்த அவங்களோட மேஜர்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரொஃபஷனல் நாலேஜ்லேருந்து. அதுதான் வித்தியாசம், 240 கொஸ்டின் வரும். ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்கும் அதே மாதிரி தான், 200 கொஸ்டின், 200 மார்க்குக்கு அந்த ஸ்கேல் 2க்கு கேட்குற மாதிரி தான். இதுலேயும் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் ஏதாவது 1 எடுத்து எழுதுனா போதும்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்து, அந்த மெயின்ஸ் அந்த இதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் சொல்லுவாங்க. மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல் எக்ஸாம் தான், மெயின்ஸில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் மெரிட் லிஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கிடையாது, அதனால் எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும். ஆனால் அந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் மற்ற போஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம், இன்டர்வியூ கிடையாது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஐபிபிஎஸ்ன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் அடித்தாலே மொதல் வெப்சைட்டாக தான் வரும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா
5585 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 377 வேகன்சி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டுமே சொல்லியிருக்காங்க. கம்மிங் டு விசா பிரிச்சே கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல வேகன்சி தான் 377 அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் ஸ்கேல் ஒனுக்கும் நிறையா வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடுக்கு மட்டுமே 110 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3000 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டேட்டுக்குமே. நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு 110 வேகன்சி. அப்படி பார்த்திங்கன்னா இதில் ஒரு 110, அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 377 சொல்லி ஒரு 500 வேகன்சி கிட்ட வந்துட்டு. அது இல்லாமல் அந்த ஆஃபீஸ் ஸ்கேல் 2 பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸரில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேகன்சியில் 0 தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல் 2 ஐடியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 16 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆஃபீஸ் ஸ்கேல் 2C அந்த சார்ட்டட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போஸ்ட்டு. லாவில் அதாவது ஆஃபீஸ் ஸ்கேல் 2 லா டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆஃபீஸ் ஸ்கேல் 2 ட்ரெஷரி மேனேஜரில் அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வேகன்சி கிடையாது. அடுத்து ஆஃபீஸ் ஸ்கேல் 2 மார்க்கெட்டிங் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு வேகன்சி இல்லை. அடுத்து ஆஃபீஸ் ஸ்கேல் 2 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லேயும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேகன்சி கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேராக தான் வர போஸ்டிங். அடுத்து ஆஃபீஸ் ஸ்கேல் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேகன்சி கொடுக்கல, இதுக்குமே வேகன்சி இல்லை. இதான் பார்த்தீங்கன்னா வேகன்சி ரிப்போர்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் ஸ்கேல் 1 கிட்டத்தட்ட 500 வேகன்சி கிட்டே வந்திருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இன்டர்வியூமே கிடையாது அப்படின்றனால கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் சென்டர்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 மாவட்டம் சொல்லியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில் அப்படின்னா கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இது எல்லாத்துலேயுமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் இதுக்காக டிஸ்டன்ஸ்லாம் போகிற மாதிரி இருக்காது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலே வீடியோ போடுறோம், அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி சைட் ட்ரை பண்ணுறவங்க இந்த எக்ஸாமுக்கும் சைடில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். 1 or 2 இயர்ஸ் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் காம்படிஷன் ஹெவி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்காது. மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி இருக்கும். மேக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையுமே நிறைய மேக்ஸ் நடத்திருப்போம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4K மேக்ஸ் நடத்துகிறப்ப ஒரு 2-3 பார்ட்டாக பிரிச்சு நடத்திருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜராக ஃபார்முலா படி போட்டால் குரூப் 4K எப்படி எழுதலாம், இல்லை ஷார்ட்கட்டாக போட்டால் எப்படி எழுதலாம்னு சொல்லி 2 டைப்பாக நடத்திருப்பேன். அதாவது அந்த ஷார்ட்கட்டாக எப்படி போட முடியுதோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எக்ஸாம்க்குலாம் ட்ரை பண்ணணும். அதிலேயே சொல்லியிருப்பேன் எஸ்எஸ்சி பேங்கிங்லாம் ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரியான ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் சீக்கிரமாக மேக்ஸ் போட முடியும், டைம் ரொம்ப கம்மியாக எடுக்கும். அந்த மாதிரி ஷார்ட்கட்டோடு போட்டாக்கா இந்த எக்ஸாம் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நம்ம சேனலுமே இதற்கான மேக்ஸ் கிளாஸஸ் எல்லாமே வரும். இந்த ஜாப் பற்றின அப்டேட்ஸும் உடனே கொடுப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலோட எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எம்கேசி கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903-02290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பேட்சில் ஜாயின் பண்ணு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதோட ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நம்மளோட அட்மின் சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.